எனது அருமை விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு விவசாயி செய்ய வேண்டிய 10 விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா விவசாயத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள்லேருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள் அல்லது தப்பித்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்ட் தான். இது வந்து முழுக்க முழுக்க நான் அஞ்சு பேர்ட்ட கேட்டுட்டு அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் கான்செப்ட், இந்த ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோவிலேருந்து சொல்ல போகிற விஷயம் தான் அது. இது வந்து என்னென்னா மானியம். அதாவது மானியம் அப்படின்னு சொல்கிறது மக்களோட வரிப்பணத்தில் இருந்து விவசாயிகளுக்கு பயன்படுவதற்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒதுக்கின பணம். ஓகேங்களா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் இந்த மானியன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் வந்து 100%லேருந்து வெறும் 1% கூட சொல்ல முடியாது. ஏன்னா மானியம் வந்து எத்தனை விவசாயிகளுக்கு சரிவர கிடைக்குது சொல்லுங்கள். இதுக்கு வந்து விவசாயிகள் முயற்சிகளும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அவங்களோட ஒவ்வொரு முயற்சியும் எவ்வளோ கஷ்டமானது, அவங்க வந்து வேதனைப்பட்டுருக்காங்கன்றது உலகமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொரு இதில் கான்செப்ட் என்னென்னா, சத்தமே இல்லாமல் மானியத்தை ஒதுக்கிட்டு, மானியத்துக்கு ரூபாயை ஒதுக்கிட்டு, இது வந்து பல அரசியல்வாதிகள் சட்டப்பையிலையும் இன்னும் பல அரசு ஊழியர்களுக்கு கைக்கும் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ போய்கிட்டு இருந்த விஷயமும் கூட இப்பவும் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு நம்ம என்ன முன்னைப்போடு இருக்கணும் அப்படின்னா, ஒரு விவசாயியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, விவசாய மானியத்தை பெறுவதற்கு முழு முயற்சியோடு செயல்படணும். ஓகேங்களா, ஓகே, இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மானியம் பெறுவது இருக்கட்டும், அதாவது உரம் வாங்க போகிறீங்கல்ல, நீங்கள் உரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் போகணும். விவசாயியாக இருக்க நீங்கள் தான் போகணும். விவசாயினாலும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயியாக இருந்து நீங்களே உரம் வாங்க போங்க. மாறுதலா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நபரையோ, உங்கள் உறவினரையோ, அல்லது உங்களுடைய வேலையாட்களையோ வந்து நீங்கள் மானியத்துக்காக உரம், அதாவது உரம் வந்து உங்களுக்கு பண்ணைக்கு தேவைக்காக வாங்க போகிறீங்க, நிலத்துக்காண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர், விவசாய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய, உர கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்ன விஷயம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கான்செப்ட் அப்படின்னா, அதாவது இப்போ நான் வந்து ஒரு விவசாயியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுவேன், நான் இப்போ போய் எங்கேயோ ஒரு கடையில் உரம் வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து உரம் வாங்க போனேன்னா என்னோட ஆதார் கார்டை நான் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த ஸ்பாட்டில் அங்கேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு என்னோட ஆதார் கார்டில் மானியம் ஏறுற மாதிரி நான் வந்து என்னோடய உரத்தை வாங்கிட்டு போக முடியும். ஸோ ஒரு விவசாயியாக எனக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கரையாக சரட்டாக கிடச்சிது. இப்போது நான் வந்து என்னோடய வேலையாளர் அனுப்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஆதார் கார்டை வச்சு உரம் வாங்குறாருன்னா மானியம் யார் வாங்கினாரோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்போ ஒரு விவசாயி கிடைக்க வேண்டிய சலுகை, முதல் சலுகை அங்கே தடைப்பட்டு போகுது. ஓகேங்களா, இப்போது நீங்கள் வந்து உங்கள் வேலையாலே வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அந்த மானியம் யாருக்கு போகணும்? சப்போஸ் அந்த உரக்கடையில் இருக்கவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சுட்டாங்க, அவங்களோட ஆதார் கார்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மானியம் டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு போயிடு. சத்தமே இல்லாம மானியம் வந்து வேறு ஒருத்தரோட பைக்கு போக வேண்டிய ஒரு விஷயமாக இது மாறுது. ஓகேங்களா, இது வந்து நான் உண்மையிலே ஒரு உரக்கடையில் உள்ள பார்த்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டு இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இனிமே வந்து இந்த தவிர்க்கிறதுக்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம் விவசாயிக்கு தான் போகணும், இது யாருக்குமே போகக்கூடாது. ஓகேங்களா, விவசாயிக்குனா விவசாயிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அடிமட்ட நிலைமை இருக்கும் விவசாயி, அவங்க மேலே வரணுன்றது தான் வந்து நம்ம குறிக்கோள். ஓகேங்களா, விவசாயியை நீங்கள் வந்து போய் உரம் வாங்குங்க. ஓகேங்களா, அதிகபட்சம் உரம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் போய், அதாவது என்ன சொல்கிறது, தனியார் உர கம்பெனியில் போய் உரம் வாங்குறத விட அதிகபட்ச கூட்டுறவு சங்கங்களில் உரம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா, அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரெண்டாவது பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் மூணாவது விஷயம் என்னென்னா, அதாவது மானிய தவிரவும் இதர அரசு சலுகைகளை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா, விவசாயிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட விஷயத்தை விவசாயத்தை தவிர வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து நாலாவது விஷயம் என்னென்னா, அதாவது மாற்று எரிசக்திக்கு வந்து நம்ம மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதில் மாற்று எரிசக்தின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சூரிய சக்தியை தான் பயன்படுத்துறது. இன்றைக்கி வந்து சூரிய கூடாத உலத்தியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சூரிய மின்சக்தியாக இருக்கட்டும், இந்த இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான சோர்ஸாக இருக்கக்கூடியது வந்து சூரிய சக்தி தான். ஓகே, அது வந்து சூரியனோட கண்ட்ரோலை வந்து வெயிலே அடிக்காத நாடுகளில் கூட சூரிய மின்சக்தியை மாறி போயிட்டான். ஆனால் நம்ம நாட்டில் 24 மணி நேரம் வெயில், என்ன சொல்கிறது, வெயில் வந்து இருக்குது சீசன்ஸில் எல்லாமே வெயிலோட கண்ட்ரோல் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஏன் சூரிய சக்தி மாறக்கூடாது? விவசாய மின்சாரத்துக்காண்டி காத்து கிடக்கிறத விட சட்டுன்னு திட்டத்துக்கு மாறுறதுக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அதுவும் ஒருவேளை சூரிய சக்திக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி பார்த்துட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த இதை கிளிக் பண்ணி எப்படி சூரிய பம்ப் செட் வாங்குறதுக்கு, சூரிய ஒளியில் எங்களுடைய பம்ப் செட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பற்றி விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து சொல்லக்கூடியது ஐந்தாவது விஷயம், அதாவது ஐந்தாவது நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பண்ணை இயந்திரமயமாக்குதல். இந்த பண்ணை இயந்திரமயமாக்குதல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு இது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதாவது விவசாயிகளான வேலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஓகேங்களா, விவசாய கூலி தொழிலாளர் கிடைப்பன்றது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. தண்ணி கிடைச்சாலும் சரி, கரண்ட் கிடைச்சாலும் சரி, விவசாயத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அப்படின்றப்ப அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது பண்ணை இயந்திரமயமாக்குதல் மூலமாக மானிய விலையில் வந்து தரக்கூடிய இயந்திர கருவிகளை வந்து பயன்படுத்தி விவசாயத்தை வந்து மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்களே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள்
ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை உங்களோட சக விவசாயிகளுக்கு சொன்னீங்கன்னா உண்மையிலே அது ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆறாவது விஷயம், இப்போ சொல்லப்போகிற ஆறாவது விஷயம் அஞ்சாவது விஷயத்தை தொட்டு தான் வருது. ஏன்னா அதாவது இந்த பண்ணை இயந்திரமயமாக்குதல் மூலமாக கூட என்னால் கருவிகள் வாங்குவதற்கு கூட என்கிட்ட பணம் இல்லைப்பா, நான் ஆனால் எப்படி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது பண்ணை இயந்திரமயமாக்குதலுக்கு அடுத்து ஒரு திட்டம் இருக்குது, என்னென்னா பண்ணை இயந்திர கருவிகளை வாடகைக்கு வழங்குதல்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அது சம்மந்தமான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதாவது உங்களுக்கு தேவையான இயந்திரங்கள் விவசாய இயந்திரங்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வாடகை மையத்தின் மூலமாக வந்து பெற்று நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகேங்களா? அப்படி பயன்படுத்தி விவசாயத்தை வந்து நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த திட்டம் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாகவே வந்து நீங்கள் விவசாயம் செய்யலாம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானியத்தையும் போட்டு மானிய விலையில் வந்து விவசாய கருவிகளை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து அதாவது ஏழாவது விஷயம், இப்போ இந்த ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அதாவது அது மானிய தகவலாக இருக்கட்டும், அதாவது நோய் தாக்கத்திலிருந்து பயிர்களை காப்பாற்றுவது பற்றிய தகவலாக இருக்கட்டும், அதாவது வேறு என்ன சொல்கிறது வந்து வேறு எந்த தகவல் விவசாயத்தை பற்றி கிடைத்தாலும் பருவகால முன்னறிவிப்பாக இருக்கட்டும், அதை வந்து சக விவசாயிகளிடம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதாவது பகிர்ந்து கொள்ளுது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து எட்டாவது விஷயம். இந்த எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல், அதாவது விவசாய கண்டுபிடிப்புகளை வந்து இன்றைக்கி ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஆட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேளாண் பொறியாளர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், என்னென்னா பூச்சி விரட்டுறதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறது, பூச்சி கொல்லிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக பூச்சி விரட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உண்மையிலே வந்து நம்ம விவசாய நிலத்தை வந்து பால்படுத்தாமல் பூச்சிகளை வந்து நம்ம நிலத்தில் இருந்து விவசாய நிலத்துலேருந்து அப்புறப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்மளோட விவசாய பொறியாளர்கள் கண்டுபிடிப்புகளை நாமளே பயன்படுத்துவது தான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இதில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஒன்பதாவதான விஷயம், இந்த ஒன்பதாவதான விஷயம் என்ன அப்படின்னா, பயிர்க்கடன்களை வாங்குதல், அதாவது பயிர்க்கடன்களை வாங்கி பயன்படுத்துவது அப்படின்னு என்னென்னா, பயிர்க்கடனை வந்து நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விவசாயிகளுக்கு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி லோன் பேங்க்கில் நம்ம அக்ரிகல்ச்சருக்குன்னு வாங்காமல் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு லோன் வாங்கினாலும் நம்ம அதை எவ்வளோ எந்த இத்தனை தவணையில் எத்தனை முறை இது எவ்வளோ ஸ்பீடாக கட்டுறோம் கரெக்டாக கட்டுறோமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து தான் அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம விவசாய லோனை வந்து நல்லபடியாக கட்டிட்டோம் அப்படின்னா, பயிர்க்கடன் வாங்கி நல்லபடியாக கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த சிபில் ஸ்கோர் அதிகமாகும் பட்சத்தில் இனிமேல் வந்து யாரும் வந்து நீங்கள் ஒரு விவசாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த லோன் வந்து வாங்குறதுக்கு யாரும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உடனே லோன் கொடுக்குறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறேன். ஓகேங்களா? பயிர்க்கடன் வாங்குறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பயிர்க்கடனோட வட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த விகிதம் தான், மற்ற கடன்களுக்கு வழங்கக்கூடிய வட்டி விகிதத்தோட வட்டி விகிதம் குறைவு, அதனால் பயிர்க்கடனை வாங்கி பயன்பெறலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பத்தாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பருவகால முன்னறிப்பு, இன்னொன்று அதாவது காலத்திற்கேற்ப பயிர் செய்தல். ஓகேங்களா? இந்த காலத்திற்கேற்ப பயிர் செய்தல், இன்னொரு விஷயம் இருக்குது மண்வள அட்டை, இந்த மூணும் சேர்ந்து தான் பத்தாவதான விஷயம். இந்த பத்தாவதான விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ வந்து சரியாக செய்கிறோமோ அவ்வளோ சரியாக நமக்கு வந்து விவசாயம் நம்மளோட நிலத்தில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா மண்வள அட்டைன்றது வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா, நம்ம நிலத்தில் வந்து என்ன பயிர் செய்யலாம், இத்தனை நாள் நான் விவசாயமே செய்யலைங்க ஆனால் இனிமேல் தான் எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மண்வள அட்டை அதாவது மண்வள அட்டை அப்படின்ற விஷயம் வந்து மண் பரிசோதனை பேஸ் பண்ணி வருது. உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் மொதல் மண் பரிசோதனை, அருகில் இருக்கக்கூடிய மண் பரிசோதனை மையத்தில் போய் நீங்கள் வந்து விவசாயம் செய்ய போகிறீங்களோ அது வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேளுங்கள். அது கேட்டது போக அவங்களே வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த மண்வள அட்டையில். அந்த மண்வள அட்டைன்றது 3 வருஷத்துக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மண்வள அட்டையை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அதாவது பயிர் என்ன பயிர் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மண்வள அட்டை மூலமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பருவகால விஷயன்றது வந்து பருவத்துக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் மழை பெய்ய வேண்டிய சூழ்நிலையில் வெயில் அடிக்குது, இருந்தாலும் வந்து பருவத்துக்கேற்ற பயிர்களை பயிரிட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து இப்போதைக்கு இல்லை, இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாறுபாடு காரணமாக அதாவது இன்றைக்கி வந்து
பண்ணை என்ன சொல்கிறது பனை விதைகளை வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒவ்வொரு இளைஞர்கள் குழுக்களாக வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து பனைகளை வந்து உற்பத்தி செய்வதற்கு வந்து நிறைய முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. இனி வரப்போகிற காலங்களில் பயிர் அந்த பருவகால மாற்றம்ன்றது வந்து சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்னென்னா காலத்திற்கேற்பான விவசாயம், அதாவது காலத்திற்கு தகுந்த போல் விவசாயத்தை வந்து அப்டேட்டடாக செய்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து உங்கள் விவசாய நிலத்தில் வந்து நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து அப்டேட்டடான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விதை வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து விதையை பற்றி ஒவ்வொரு விதை நெல்லாக இருக்கட்டும் வேறு எந்த காய்கறி விதைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ரகங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரியான அப்டேட்டடாக நம்ம மாறுறது அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்டேட்டடாக நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு இதை தவிரவும் கருவிகளை பயன்படுத்துறதுலேருந்து எல்லா விஷயமும் நம்ம அப்டேட்டடானோம் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயம்ன்றது வந்து ஒரு எளிமையான விஷயமாக தான் இருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலை விவசாயம் கடினமானதாக இருக்கலாம். இனி வரப்போகிற காலங்களில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆணித்தரமான உண்மையின் காரணமாக கண்டிப்பாக வந்து விவசாயம் இனி எளிமையானதாக இருக்கும், இல்லைனாலும் எளிமையானதாக மாற்றி விடுவார்கள் இளைஞர்கள் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோடு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.